ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் உங்கள் பானுமதி பேசுகிறேன். நான் ஒரு 2 இயர்ஸாக ஈர்ப்பு விதி பயிற்சியாளராக இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஈர்ப்பு விதி பயிற்சி கற்றுக்கிட்டப்ப என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்தது. அந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையாடு ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் பயிற்சி நடந்துட்டுருக்கும் போதே மென்டார் சொல்லி கொடுத்த மாதிரி நாங்கள் நடக்க எங்களுடைய பயிற்சி கால சமயங்கள்லேயே வந்து எங்களுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் நாங்கள் ஒவ்வொன்றா வந்து நகரத்தை பார்த்துக்கிட்டு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை வந்து இது இயற்கையை வந்து நமக்கு தந்த மிகப்பெரிய வரம், நம்மளோட கூடவே இருக்குது, நம்ம யார் நமக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணங்களில் நான் நிறைய இருந்தேன். எல்லா உறவுகளையும் இழந்து ஒரு மாதிரி ரிஜெக்டடு ஸ்டேஜில் இருந்தேன். ஸோ அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது நம்ம நினச்ச எல்லாருமே வந்து நிலையானவங்க இல்லை அப்படிங்கிறது எனக்கு இந்த கிளாஸில் தான் நான் கற்றுக்கிட்டேன். நமக்கு மிகப்பெரிய சக்தி நம்ம கூடையே நிழல் மாதிரி, நிழல் கூட சில சமயத்தில் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்ம கூடையே இருக்குது, நம்ம கூடையே பயணிக்குது. நம்மளுடைய எண்ணங்களுக்கு, நம்மளுடைய கட்டளைகளுக்கு, நமக்கு சொல்லப்போனால் நமக்கு ஒரு வேலையாளாக நம்மளோட இருக்குதுன்னு நினைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. நம்ம வந்து தனிப்பட்டவங்க கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நினைக்கும்போது எனக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் அது. அது ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் கிளாஸில் பயிற்சி எடுக்க அதை வந்து நம்ம உணர முடியும். எல்லாதான் நம்ம வந்து வேர்ட்ஸில் சொன்னாலும் அது வந்து புரியாது, அது வந்து நீங்கள் உணரணும். உணரும்போது தான் அதனுடைய நெகிழ்ச்சி வந்து மிகப்பெரிய விஷயம் அது. நீங்கள் தயவு செஞ்சு பிரபஞ்சம்னு என்னன்னு கற்றுக்கோங்க. ஈர்ப்பு விதி உங்களுக்காகவே படைக்கப்பட்ட எல்லாரும் அம்மா இல்லாமல் எப்படி ஒருத்தர் இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் இன்னொரு பிரபஞ்சம் வந்து நமக்கு செகண்ட் கொடுத்ததா தாய். ஃபஸ்ட்டு வந்து பிரபஞ்சம் நமக்காகவே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது படைத்தல் என்பது எப்பொழுதுமே இருக்குது. நம்ம எல்லாருமே ஒரு இருப்பு பிரபஞ்சம், ஒரு நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, சரிங்களா? தட் இஸ் கால் பிரபஞ்சம், யூனிவர்ஸ், ஓகேவா? நோ கம்பேரிட்டிவ், எதுக்குமே வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து எப்படி அதை நினைக்கணும், எப்படி நீங்கள் அதை வந்து அதோடு எப்படி நீங்கள் பேசணும், அதனோட மொழி என்ன, அதை எப்படி டியூன் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம கனவுகளை வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிறது, எப்படி வந்து ஒவ்வொரு விஷயங்களை, விஷயந்தான் நான் சொல்லுவேன், இதை ஒரு 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 செயல்னு சொல்லிட்டோம்னா அந்த செயலோடு நின்றோம். ஸோ ஒவ்வொரு விஷயங்களும், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும், டே டு டே அஃபேர்ஸ், டெய்லி நம்ம எப்படி அதில் மிகப்பெரிய சாதனையாளராக, வெற்றியாளராக நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கிறது, சரிங்களா? நீங்கள் வந்து பெரிய பான் வித் சில்வர் ஸ்பூன் அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ நீங்கள் இருக்கிற இந்த ஸ்டேஜு, நீங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி ப்ராட்டப் பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, நீங்கள் எப்படி வந்து உங்களோட தாட் ப்ராசஸ் இருந்துச்சோ அதன்படி இப்போ நடந்துகிட்ருக்குங்கிறது அது நிதர்சனமான உண்மை. அது எல்லோரும் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இனிமேல் நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி வந்து நம்மளுடைய எண்ணங்களை மாற்றும் பொழுது நம்ம என்ன வேணால் நம்ம நினைக்கலாம், என்ன வேணால் நம்ம அடையலாங்க, எது வேணால் அடையலாங்க, ஆடி காரா, ஒரு பெரிய பங்களாவா, இல்லை நம்ம ஒரு மிகப்பெரிய சிக்கலான விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதா, அது எப்படி நம்ம குழந்தைகள் இல்லையா, அதில் நமக்கு தகுந்தமான ஆசீர்வாதமான குழந்தைகள், சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் தள்ளி போடப்பட்டிருக்குன்னா அது எதுக்காக தள்ளி போடப்பட்டிருக்குன்னு நம்ம எப்படி ரியலைஸ் பண்ணிக்கிறது, கடவுள் அப்படிங்கிற விஷயம் எதுக்காக சொல்லப்பட்டது, சரிங்களா? பிரபஞ்சம் அப்படின்னா என்ன, அதுக்கிட்டிருந்து நம்ம எப்படி என்ன சொல்கிறது, தேன்பூச்சி வந்து மலருக்கு நோகாமல் தேன் எடுக்குது, அது போல் நம்ம பண்ண முடியும். எல்லா விஷயங்களுமே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, நம்ம எல்லா விஷயமே நமக்காக தான் படைக்கப்பட்டது. நம்ம அதை தெரிஞ்சுக்கணுங்கிற மறக்கிறதுக்கு நம்மளோட இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் வெளியில் வந்து எல்லாத்தையும் உற்று நோக்குங்கன்னு சொல்கிறது. உற்று நோக்கும்போது ஒவ்வொரு இயற்கையும் வந்து அது அதனுடைய வாழ்க்கையை அது வாழ்ந்துட்டு தான் இருக்குது. இயற்கையாகவே இருக்குது. இப்போ பறவைகள் அது இயற்கையிலேயே வாழுது, விலங்குகள் அதுக்கு என்ன தேவையோ அப்படியே இருக்குது. அவருக்கெல்லாம் கொடுத்த பிரபஞ்சம் நம்மளை பார்த்து பார்த்து நம்ம மனசை உருவாக்கியிருக்காங்க. அது வந்து நமக்கு குறைவைக்குமா? ஸோ எல்லாமே நிறையதாங்க, எல்லாமே. நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்ம பெத்த தாய் சந்தோஷப்படுவாங்க. நம்ம மகிழ்ச்சியாக இல்லைன்னா அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. பட் பிரபஞ்சம் வந்து நீங்கள் கேட்குறத கொடுக்குறதா உங்களுக்கு வேலை. ஆனால் நீங்கள் தவறாக கேட்கும்போது அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது. நீங்கள் யார், நான் யார், நீங்கள் வசதியானவங்களா, நீங்கள் அழகானவங்களா, நீங்கள் படித்தவங்களா, நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்தீங்கலாம் பிரபஞ்சம் தெரியாது, கேட்காது. கேட்டீங்கன்னா நம்ம எஜமானன், நான் ஒரு வேலையாள், அவங்க இது கேட்குறாங்க, நான் கொடுக்குறேன், தட் இஸ் மை டியூட்டி,
சரிங்களா? படத்தில் ரகசிய படம் நான் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன். அந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான், தங்களின் கட்டளை எங்களுடைய, தங்களுடைய விருப்பம் என்னுடைய கட்டளைன்னு சொல்லி அதை உடனடியாக நிறைவேற்றிடும். ஆனால் நீங்கள் அதை எப்படி, எந்த அலைவரிசையில் நீங்கள் அதை நினைக்கிறீங்கிறதான் முக்கியம். ஸோ இதில் வந்து பெரிய விஷயம் ஓவர் ஃபோன் சொல்ல முடியாது, ஓவர் டாக் சொல்ல முடியாது. ஈர்ப்பு வீதினா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்ச மொழி என்ன, பணம்னா என்ன, பணங்கிறது ஒரு பிரிண்டட் பேப்பர், அதை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, அது சம்மந்தமான கடன், அது செல்வ செழிப்பு, ஆரோக்கியம் மெயினாக, சரிங்களா? நீங்கள் விரும்பின குழந்தைகள், சரிங்களா? நீங்கள் விரும்பின மனைவி, கணவன் மனைவி அன்பு, உறவுகளில் வந்து அன்பாக இருக்கிறது, மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகிறதுனா என்ன, பிரபஞ்ச மொழி என்ன, அதுக்கிட்ட எப்படி பேசுறது, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி மாற்றிக்கிறது, முக்கியமாக நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள், அது இது மாதிரி சப்ஜெக்டில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாங்கள் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டம் வசிச்சிட்டோம், பார்த்துட்டோம், என்னன்னு தெரிஞ்சிட்டோம், சரிங்களா? வெற்றியாளர்களாக ஆயிட்டோம். உங்களை வெற்றியாளர்களாக மாற்றுறதுக்காக தான் நாங்கள் எங்கள் பயிற்சியாளர்களாக இருக்கிறோம். ஸோ உங்களுக்காக வருகிற February 2 சென்னையில் எஸ் ஹோட்டல்ஸில் எங்கள் மென்டார் ஒரு கிளாஸ் நடத்துகிறாரு, ஓப்பன் ட்ரைனிங் மணி ஒர்க் ஷாப்பு. நானும் அங்கே வர்றேன், நாங்களும் பயிற்சி கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை தெளிவாக கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுடைய லைஃப் டியூனிங் எப்படி நீங்கள் பண்ணணும், உங்களுடைய எண்ணங்களை எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு சிஸ்டன்லேயும் சொல்லித்தரோம். உங்களுக்கு அது வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடுத்த கட்டம் பயணிக்கிறதுக்கு எங்களை தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இது வந்து மிகப்பெரிய இயற்கை அன்னை பிரபஞ்சங்கிறது, நான் அப்படி தான் சொல்லுவேன். இயற்கை அன்னை உங்களுடைய அம்மாவை நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம எல்லாருமே நம்ம தாயோட பயணிப்போம். பயணிக்கும் போது ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் முன்னேற்றமே. ஈர்ப்பு விதி சம்மந்தமாக February 2 சென்னையில் சந்திப்போம். அன்னைக்கு வந்து உங்களுடைய எல்லா சந்தேகங்களும் நேரடியாக தீர்க்கப்படும், சரிங்களா? என்னுடைய நம்பர், எங்கள் ஈர்ப்பு விதி குறித்த சந்தேகங்களுக்கு மட்டும் என்னுடைய நம்பர் 9500490519. காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.